உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதம் என்றே கூற வேண்டும். இந்த மாதம் முழுக்க பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்ற மாதமாக இது கருதப்படுகின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய அரசு மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனையில் அனைவரும், அதாவது செவிலியர்கள் மருத்துவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இதனுடைய முதற்கட்டமாக ரோஸ் கலர் பலூன்ஸை காற்றில் நாங்கள் பறக்கவிட்டோம். இது எதற்காக பறக்கவிட்டோம் என்றால், அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு ஐயமும் மக்களிடம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டிக்மா, அது வந்துடுச்சுனாக்கா நம்ம இறப்போன்ற அந்த ஸ்டிக்மா இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்டிக்மாவை வந்து நம்ம காற்றுல பறக்க விடணும், மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு இந்த பலூன்கள் அனைத்தையும் நாங்கள் வந்து காற்றில் பறக்க விட்டோம். அதைத் தொடர்ந்து ஓத் எடுத்தோம், அதாவது உறுதிமொழி எடுத்தோம். அதைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ஒரு கைட்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த பிரஸ்ட் கேன்சர் பற்றிய ஒரு புக்லெட்டையும் வந்து அனைவருக்கும் நாங்கள் வழங்கிவிட்டோம். இதன் மூலமாக நாங்கள் என்ன தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால், மார்பக புற்றுநோயை சுய பரிசோதனை அடிக்கடி செய்து கொள்ளுதல் மற்றும் ஆரம்ப கால கட்டத்திலேயே மருத்துவமனைக்கு வந்தால் அதற்கான அனைத்து சிகிச்சை முறைகளும் நம்முடைய அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த சிகிச்சை முறைகள் அனைத்தையும் முடித்துவிட்ட பிறகு ட்ரீட்மெண்ட் வேணும்னா சர்ஜரியோ அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஸோ அதை முறைப்படியாக, அதாவது கடைபிடித்தால் இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடலாம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தடுக்கிறதுக்கு வந்து உடல் பருமனும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. கொஞ்சம் உடல் பருமனை குறைச்சிட்டு லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் படிகளில் ஏறுறது இறங்குறது ப்ளஸ் முறையான உடற்பயிற்சி செய்கிறது எல்லாம் பண்ணலாம். அப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து மாற்றுப்பாலுக்கு போகாமல் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுத்தோம்னாக்கா நிச்சயமாக மார்பக புற்றுநோயை குறைக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதையும் மீறி அடிக்கடி தனக்குத்தானே பரிசோதனை செய்து கொண்டு ஆரம்ப காலத்திலே சிறிய கட்டியாக இருக்கும்போதே நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்தாக்கா அந்த எஃப்என்ஏசி அல்லது பயாப்சி அந்த மாதிரி எல்லா சில பேசிக் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதில் கேன்சர் இருக்குதான் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச உடனே அவங்கள வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா என்பதை வந்து நாங்கள் வந்து அதை டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த முறைப்படி சொல்கின்ற அந்த வழிமுறைகளை கடைபிடிச்சாலே அது வந்து நோய் முற்றிலுமாக, அதாவது செகண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரத்தத்தின் மூலமாக பரவாமல் அதை வந்து நிச்சயமாக தடுக்க முடியும். இதன் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளை வந்து நம்ம தடுக்க முடியும். அது தவிர வந்து நம்மளுடைய அரசு மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மேமோகிராம் என்ற ஒரு மிஷின் வந்து அது நிறுவப்பட போகிறது. இன்னும் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு மாதங்களில் வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது வந்து அந்த மிஷின் இருக்கும்போது ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கும்போது வருகிற பேஷண்ட்டுக்கு அதை டிடெக்ட் பண்ணிடலாம், அதாவது கேன்சர் இருக்குதா இல்லை என்பதை வந்து அந்த மிஷின் துல்லியமாக சொல்லிவிடும். ஸோ இதை வந்து பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இதையும் தவிர ரேடியோ தெரப்பி யூனிட்டும் வந்து நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். லீனாக் என்ற ரேடியோ தெரப்பி மிஷினும் வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். ஸோ அதுவும் வந்துட்டாக்கா அட்வான்ஸ் கேன்சர் இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸாக போயிட்டு பேலேட்டிவ்க்குலாம் போகிறதுக்கு பதிலாக ஆரம்ப காலத்திலேயே சின்னதாக கட்டி இருக்கும்போதே அவங்க வந்துட்டாங்கனாக்கா முறையாக பரிசோதனை செய்து முறையான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா நிச்சயமாக மரண இழப்புகள் உயிரிழப்புகள் பொருள் இழப்புகள் அனைத்திலும் வந்து நம்ம பொதுமக்கள் விடுபடலாம் என்ற அந்த ஒரு கொள்கையை வந்து அந்த ஒரு மெசேஜை வந்து பொதுமக்களுக்கு இன்றைக்கி இந்த ரோஸ் பலூன்ஸை நாங்கள் காற்றுல விட்டுட்டு உலக விழாவை நாங்கள் கொண்டாடி விடுவோம். அதாவது ஆர்டர்ஸ்லாம் போட்டாச்சு, கவர்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சுங்க சார், ப்ரொசீடிங்ஸும் வந்தாச்சு, அதுக்கான ஒரு டெபுடேஷன் ஆஃப் டாக்டர்ஸும் போட்டாங்க. ஸோ அதுக்கான சைட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் மிஷின் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அரசு துரிதமாக செய்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக வந்துடும். இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் நிச்சயமாக அது நிறுவப்படும். கீமோதெரப்பியும் பண்றோம், சர்ஜிக்கல் தெரப்பியும் பண்றோம், எல்லாமே பண்றோம். அதுக்காக தான் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இப்போ சுரேஷ்குமார் பேசினார் பாருங்க, அவர் வந்து கீமோதெரப்பிஸ்ட், அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்னென்ன மருந்து கொடுக்கலாம், எத்தனை எவ்வளவு ஃப்ரீக்குவன்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வேற ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னாக்கா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதையும் மீறி வந்து சில கேஸுக்கு வந்து நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த ரேடியோ தெரப்பிக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். உலகெங்கும் கொண்டாடப்பட்டு
வரும் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதம் என்றே கூற வேண்டும். இந்த மாதம் முழுக்க பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பக புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்ற மாதமாக இது கருதப்படுகின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய அரசு மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனையில் அனைவரும் அதாவது செவிலியர்கள் மருத்துவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இதனுடைய முதற்கட்டமாக ரோஸ் கலர் பலூன்ஸை காற்றில் நாங்கள் பறக்கவிட்டோம். இது எதற்காக பறக்கவிட்டோம் என்றால் அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு ஐயமும் மக்களிடம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டிக்மா அது வந்துடுச்சுனாக்கா நம்ம இறப்போன்ற அந்த ஸ்டிக்மா இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்டிக்மாவை வந்து நம்ம காற்றில் பறக்க விடணும், மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு இந்த பலூன்கள் அனைத்தையும் நாங்கள் வந்து காற்றில் பறக்கவிட்டோம். அதை தொடர்ந்து ஓத் எடுத்தோம், அதாவது உறுதிமொழி எடுத்தோம். அதை தொடர்ந்து பயனாளிகளுக்கு ஒரு கைட்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த பிரஸ்ட் கேன்சர் பற்றிய ஒரு புக்லெட்டையும் வந்து அனைவருக்கும் நாங்கள் வழங்கிவிட்டோம். இதன் மூலமாக நாங்கள் என்ன தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் மார்பக புற்றுநோயை சுய பரிசோதனை அடிக்கடி செய்து கொள்ளுதல் மற்றும் ஆரம்ப கால கட்டத்திலேயே மருத்துவமனைக்கு வந்தால் அதற்கான அனைத்து சிகிச்சை முறைகளும் நம்முடைய அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த சிகிச்சை முறைகள் அனைத்தையும் முடித்துவிட்ட பிறகு ட்ரீட்மெண்ட் வேணும்னா சர்ஜரியோ அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஸோ அதை முறைப்படியாக அதாவது கடைபிடித்தால் இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடலாம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தடுக்கிறதுக்கு வந்து உடல் பருமனும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. கொஞ்சம் உடல் பருமனை குறைச்சிட்டு லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் படிகளில் ஏறுறது இறங்குறது ப்ளஸ் முறையான உடற்பயிற்சி செய்கிறது எல்லாம் பண்ணலாம். அப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து மாற்றுப்பாலுக்கு போகாமல் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுத்தோம்னாக்கா நிச்சயமாக மார்பக புற்றுநோயை குறைக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதையும் மீறி அடிக்கடி தனக்கு தானே பரிசோதனை செய்து கொண்டு ஆரம்ப காலத்திலே சிறிய கட்டியாக இருக்கும்போதே நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்தாக்கா அந்த எஃப்என்ஏசி அல்லது பயாப்சி அந்த மாதிரி எல்லா சில பேசிக் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதில் கேன்சர் இருக்குதான் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச உடனே அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா என்பதை வந்து நாங்கள் வந்து அதை டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த முறைப்படி சொல்கின்ற அந்த வழிமுறைகளை கடைபிடிச்சாலே அது வந்து நோய் முற்றிலுமாக அதாவது செகண்ட் ரீசன் சொல்லுவாங்க ரத்தத்தின் மூலம் பரவாமல் அதை வந்து நிச்சயமாக தடுக்க முடியும். இதன் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளை வந்து நம்ம தடுக்க முடியும். அதை தவிர வந்து நம்மளுடைய அரசு மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மேமோகிராம் என்ற ஒரு மிஷின் வந்து அது நிறுவப்பட போகிறது. இன்னும் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு மாதங்களில் வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது வந்து அந்த மிஷின் இருக்கும்போது ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கும்போது வருகிற பேஷண்ட்டுக்கு அதை டிடெக்ட் பண்ணிடலாம். அதாவது கேன்சர் இருக்குதா இல்லை என்பதை வந்து அந்த மிஷின் துல்லியமாக சொல்லிவிடும். ஸோ இதை வந்து பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இதையும் தவிர ரேடியோ தெரப்பி யூனிட்டும் வந்து நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். லீனாக் என்ற ரேடியோ தெரப்பி மிஷினும் வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். ஸோ அதுவும் வந்துட்டாக்கா அட்வான்ஸ் கேன்சர் இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸாக போயிட்டு பேலேட்டிவ்க்குலாம் போகிறதுக்கு பதிலாக ஆரம்ப காலத்திலேயே சின்னதாக கட்டி இருக்கும்போதே அவங்க வந்துட்டாங்கனாக்கா முறையாக பரிசோதனை செய்து முறையான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா நிச்சயமாக மரண இழப்புகள் உயிரிழப்புகள் பொருள் இழப்புகள் அனைத்திலிருந்து நம்ம பொதுமக்கள் விடுபடலாம் என்ற அந்த ஒரு கொள்கையை வந்து அந்த ஒரு மெசேஜை வந்து பொதுமக்களுக்கு இன்றைக்கி இந்த ரோஸ் பலூன்ஸை நாங்கள் காற்றில் விட்டுட்டு உலக விழாவை நாங்கள் கொண்டாடி விடுவோம். ஏற்பாடுகளும் அரசு துரிதமாக செய்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக வந்துடும். இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் நிச்சயமாக அது நிறுவப்படும். கீமோதெரப்பியும் பண்ணுறோம், சர்ஜிக்கல் தெரப்பியும் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதுக்காக தான் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இப்போ சுரேஷ்குமார் பேசினார் பாருங்கள், அவர் வந்து கீமோதெரப்பிஸ் அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்னென்ன மருந்து கொடுக்கலாம் எத்தனை எது எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வேறு ஏதாவது இப்போ சர்ஜரி பண்ணணும்னாக்கா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதையும் மீறி வந்து சில கேஸுக்கு வந்து நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த ரேடியோ தெரப்பிக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம்.